எனக்கு அருமையான உள்ளே இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன்படியே கர்த்தர் செய்கிறார். யாத்ராகமம் 33:3 பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆகினாலே மோசே ஜனங்களுக்காக போராடி ஆண்டவரிடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறான். ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள முரட்டாட்டமுள்ள ஜனங்களாக இருந்தார்கள். பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆகினாலே ஆண்டவர் கோபத்தோடு, நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்கிறார். ஆகினாலே மோசே இந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி கதறுகிறான். யாத்ராகமம் 33:15, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்கிறான். இன்னொரு அழகான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். 16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்கிறான். ஆண்டவரோடு கூட இப்படி சொல்லி போராடி ஜெபிக்கிறான். ஒரு வகையில் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கிறது நல்லது தான். இன்னொரு இடத்துல ஆதியாகமம் 32:26, யாக்கோபும் ஆண்டவரிடத்தில் இப்படி தான் போராடினான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று ஜெபிக்கிறான். இப்படி தான் பீகார் பாட்னா என்ற இடத்துல ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தின பொழுது, ஒரு வாலிப பையன் இரவு நேரம் முழுவதும் போராடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். முதல் நாள் கூட்டம் முடிந்தது. அந்த இரவு அவன் அந்த மைதானத்திலே இருந்து தூங்காமல் முழு இரவும் ஜெபித்தான். அங்கு பனியாக இருந்தது. அவன் மாற்று சட்டை கூட கொண்டு வரவில்லை. அவனுக்கு போர்த்துவதற்கூட ஒரு துணி இல்லை. ஆனால் அந்த குளிரில் நடுங்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். நீர் என்னை நிரப்பினால் ஒழிய நான் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று அழுது கொண்டே இருந்தான். அடுத்த நாள் காலையிலே வாலிப கூட்டம் நடந்தது. அதிலே நான் பேசினேன். ஜெப நேரத்திலே அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த வாலிப பயணம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தான். அவன் வாயை திறந்த உடனே அவன் வாயை நன்மையினால் நிரப்பினார். அபிஷேகத்தில் துள்ளி குதித்தான். வேறு வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பித்தான். மேடைக்கு உடனே வந்து சாட்சி சொன்னான், ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு என்று சொல்லி எல்லார் முன்பதாகவும் ஆண்டவரை கனம் பண்ணினான். ஆம் பெரியமானவர்களே, மோசையை போல, யாக்கோபை போல, இந்த வாலிபனை போல நீங்களும் ஆண்டவரத்தில் கேளுங்க, விடாமல் கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன் என்று சொல்லுங்க. மோசையை பாருங்க, இன்னொரு வார்த்தையும் கர்த்தரத்தில் சொல்லி ஜெபிக்கிறான். யாத்ராகமம் 33:18 பாருங்கள், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபிக்கிறான். தேவன் கிருபையாய் மோசே சொன்ன வார்த்தையின்படியே செய்தார். யாத்ராகமம் 33:14 நாம் பார்க்கிறபடி ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நாம் பெரியமானவர்களே, நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் உடனே கொடுக்கிறார், உடனே செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை எல்லாம் அப்படியே செய்கிறவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படியே செய்து வருகிறார். உங்கள் வார்த்தையின்படியும் ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, கேளுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
கேளுங்க பிரியமானவர்களே, நானும் உங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்கட்டும். எங்கள் அன்பு தகப்பனே, உமது பிள்ளைகள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் படியும் அவர்களுக்கு செய்வீராக செய்வீராக. மோசேக்கு செய்தீரப்பா, நான் உன்னோடு வரமாட்டேன் என்று நீர் சொல்லி இருந்தால் கூட மோசே கதறின பொழுது அவனுக்கு இறங்குனீரப்பா. அன்றுரே, அதே போல் உமது பிள்ளைகள் கதறுகிற கதறுதலை கேளோ சுவாமி. நான் உன் மன விருப்பத்தின்படி செய்வேன் என்றெல்லாம் நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நான் என் முகத்தை மறைக்க மாட்டேன், உன்னை அருவறுக்க மாட்டேன், உன் ஜபத்தை அருவறுக்க மாட்டேன். நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா, உன் ஜபத்தை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி எமது பிள்ளைகள் உடைய கண்ணீரை துடைக்கும்படியாக இன்றைக்கு அவர்கள் ஜபத்திற்கு பதிலை தாருமப்பா, தாருமப்பா. விசேஷமாக குழந்தை இல்லாம ஆண்டவரே, எனக்கு குழந்தை தரமாட்டீரா என்று கதறிக்கொண்டிருக்கிறவர்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்கள் என்னெல்லாம் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனைக்கும் நீர் பதில் தருவீராக, பதில் தருவீராக, குழந்தையை தருவீராக. கட்டாயம் இந்த நாளில் செய்யுமப்பா, செய்யப்பா. எவ்வளோ அவமானம் சுவாமி, எவ்வளோ கண்ணீரப்பா. உமது பிள்ளைகளுக்கு இறங்கும் சுவாமி, இறங்குமப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீராக, தருவீராக. குழந்தையை இழந்து இழந்து துடிக்கிற உமது பிள்ளைகளுக்கு குழந்தையை தாரும் சுவாமி, தாருமப்பா. அன்றுரே, இன்னும் பிறந்த குழந்தைகள் பேச முடியாமல் கேட்க முடியாமல் இன்னும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக. அவர்களை சுகமாக்கோப்பா. அன்றுரே, சரியான சென்சஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு அன்றுரே உணர்ச்சி வரட்டும். இந்த மூளை சரியாக செயல்பட ஆரம்பிக்கட்டும்ப்பா, ஆரம்பிக்கட்டும். பைத்தியம் போல என் பிள்ளை இருக்குதே என்று கதறிக்கொண்டிருக்கிற மிக பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கோப்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கோப்பா. அற்புதமாக மிக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுப்பீராக. அன்றுரே, சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொன்னீர், அதே போல செய்யுமப்பா, செய்யும். எவ்வளவு நாட்கள் மிக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களப்பா, உதவி செய்யும், உதவி செய்யும், மிக பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அன்றுரே, இன்னும் பிசாசின் பிடியில் இருக்கிற அன்றுரே, விசேஷமாக படுக்கையில் கிடக்கிற மது பிள்ளைகளை எழுப்போம் சுவாமி. வியாதி படுக்கையிலிருந்தவர்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. அன்றுரே, யார் அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் உமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உண்டு என்பதை காட்டுமப்பா. அவர்கள் எழும்பட்டும், அப்படியே தழுதலின் ஜீவன் சரீரங்களுக்குள்ளே இறங்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும்ப்பா. இந்த வியாதி எதனால் வந்ததுன்னு கூட தெரியாமல் அன்றுரே தவிக்கிறார்களே, அவர்களை சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும். அவர்கள் சத்தத்தை இன்றைக்கு நீர் கேட்டு அவர்கள் வார்த்தையின்படியே அவர்கள் ஜபத்திற்கு பதில் தருகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. அற்புதத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் Amen. God bless you, friends.